வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல்னா உங்கள் ஹரிபிரசாத். மிஸ் மாடலோட பவர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியும், பட் ஆனால் இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ எபிசோட் 3 பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காமிக்ஸை விட இப்போ ரொம்பவே டிவியேட் ஆகி இந்த பக்கம் நம்ம மிஸ் மாடல் கேரக்டரை காமிச்சிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களோட பவர்ஸை இப்போதைக்கு அப்படி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக சீரீஸ் முடியறதுக்குள்ள அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி அவங்களோட பவரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், சீரீஸ் முடியறதுக்குள்ள அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இந்த எபிசோட் 3 ஓட ஃபுல் பிரேக் டவுனை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆனால் எபிசோட் 3 பார்த்தவங்க மட்டும் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட்டோட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 1942 இருக்க இப்போ நம்ம இந்தியாவை காமிக்கிறாங்க. அண்ட் அப்போதைக்கு 1942 சமயத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே ஒரே கண்ட்ரியாக இந்தியாவாக தான் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு அது நம்ம பாகிஸ்தானாக கூட இருக்கலாம். பட் அப்போதைக்கு 1942 இந்தியாவில் ஏதோ ஒரு கோயிலை காமிக்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலில் இருக்க சிலை எல்லாத்தையுமே பார்த்தா கொஞ்சம் புத்தா மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது புத்திஸ்ட் கல்ச்சர் சேர்ந்த ஒரு சின்ன கோயிலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கிளாண்டஸ்டின் அப்படிங்கிற ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இந்த கிளாண்டஸ்டின்ங்கிற குரூப் தான் இந்த மிஸ் மார்வல் சீரிஸோட மெயின் ஆன்டகோனிஸ்டாக இருக்க போகிறாங்க. அது இந்த எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம கமலாகானோட கிரேட் கிராண்ட் மதர் ஐஷாவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்டஸ்டின் குரூப்பை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அண்ட் ஈவன் அவங்க தான் இப்போதைக்கு பூமியில் இருக்க அந்த குரூப்போட ஒரு லீடர் மாதிரியே தெரியுது. அண்ட் இந்த குரூப்பில் அவங்களுக்கு அடுத்து நஜ்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் முக்கியமான ரோலாக இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நீங்கள் ஆக்சுவலாக போன எபிசோடோட எண்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம கமலனோட அம்மா இருக்காங்களே அந்த கேரக்டரோட பேர் தான் நஜ்மா. ஸோ காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்டஸ்டின் அப்படிங்கிறது ஒரு குரூப் அப்படிங்கிறத விட ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ 12th செஞ்சுரியில் ஆடம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பார். அண்ட் அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா ஜின் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டரும் இருப்பாங்க. அண்ட் ஜின் அப்படிங்கிறது அந்த ஃபீமேல் கேரக்டரோட பேர் கிடையாது, ஜின் அப்படிங்கிறது ஒரு ரேஸோட பெயர். ஸோ ஜீனி இருக்கார்ல அலாவுதீன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த ஜீனியோட ரேஸை தான் ஆக்சுவலாக ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஜின் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் மித்தாலஜிலேயும் இருக்குது. அது மெயினாக இஸ்லாமிக் கல்ச்சரில் இதை பற்றி ரொம்ப அதிகமாகவே பேசியிருப்பாங்க. ஸோ மித்தாலஜிலே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இந்த ஜின் அப்படிங்கிறது பயங்கரமான டீமன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், சில இடங்களில் இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். அதுலேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது தான் நம்ம ஜீனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி அந்த ஜின் ரேஸில் சேர்ந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் மார்வல் காமிக்ஸ்லேயும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஜின்னுக்கும் இந்த ஆடம் அப்படிங்கிற கேரக்டருக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு பேர்த்துக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்துடும். அண்ட் அந்த குழந்தைங்களுக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நிறைய குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம ஆடமுக்கும் ஜின் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கீழே வந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மொத்த ஃபேமிலியையும் சேர்த்து தான் ஆக்சுவலாக கிளாண்டஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்போம். ஸோ அந்த விஷயத்தையே லைட்டாக மாடிஃபை பண்ணி இப்போதைக்கு மார்வல் இந்த சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆடம் அப்படிங்கிற ஒரு பேரையும் கொண்டு வராமல் இந்த கிளாண்டஸ்டின் குரூப் எல்லாருமே ஜின், ஐ மீன் எல்லாருமே அந்த ஜின் ரேஸை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும், அவங்க எல்லாருமே 100 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து வந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த 100 டைமென்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே ஜின் தான், பட் அந்த ஜின்லேயே ஒரு பர்டிகுலர் குரூப்பை தான் இப்போதைக்கு கிளாண்டஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இதை ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த 100 டைமென்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே கிளாண்டஸ்டின் குரூப்பை சேர்ந்தவங்க கிடையாது, அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் கிளாண்டஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கிளாண்டஸ்டின் குரூப்பை சேர்ந்த சில பேர்த்த மட்டும் ஆக்சுவலாக 100 டைமென்ஷன்லேருந்து நம்ம பூமிக்கு பேனிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஹோம் டைமென்ஷனுக்கு திருப்பி இவங்க எல்லாருமே போக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக இப்போதைக்கு பேங்கிள்ஸை தேடி அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த கோயிலே சிலைக்கு கீழே ஒருத்தரோட வெட்டப்பட்ட கை இருக்கு. அந்த கையில் இப்போதைக்கு அந்த பேங்கிள்ஸை போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் வெட்டப்பட்ட கை யாரோடது அப்படின்னு கிளியராக தெரியல, பட் அந்த கை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பொண்ணோட கை மாதிரி தான் இருக்கு. அண்ட் ப்ளூ கலரில் இருக்கு, கிட்டத்தட்ட ஜின் அந்த நம்ம ஜீனியோட கலர்லேயே தான் அந்த பொண்ணோட கையும் இருக்கு. அண்ட் அது ஒரு கோயிலாக இருக்க பட்சத்தில் இவங்க அந்த ஜின் ரேஸை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே கூட மேபி இவங்களை கடவுளாக கூட எல்லாருமே கும்பிட்டுருக்கலாம். அண்ட் இப்போதைக்கு அவங்களோட வெட்டப்பட்ட கை மட்டும் தான் அங்கே இருக்கு, அதனால் அந்த கேரக்டர் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்து கூட போயிருக்கலாம். அண்ட் அவங்களோட பாடியை மட்டும் இப்போதைக்கு அந்த கோயிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க கிட்ட தான் அந்த பேங்கிள்ஸும் இருக்கு. ஸோ இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைமென்ஷன் டெக்னாலஜிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. அண்ட் ஜஸ்ட் ஒரு பேங்கிள் மட்டும் கிடையாது, ரெண்டு பேங்கிள் இருக்கு. பட் அவங்க கோயிலில் போய் தேடி பார்க்குறப்ப அந்த இடத்துல ஒரு பேங்கிள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இன்னொரு பேங்கில் ஆல்ரெடி பிரிட்டிஷே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ மாடர்ன் டைமில் அந்த ரெண்டாவது பேங்கிள் எங்கே இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு பூமியில் மொத்தமாக ஒரு பேங்கிளில் ரெண்டு பேங்கிள் இருக்கு, அதில் ஒன்று இப்போதைக்கு மிஸ் மார்வல் கிட்டே இருக்கு. அண்ட் நம்ம கமலாகான் அந்த ஒரு பேங்கிளை வச்சே நிறைய பவரை வெளியே வர்றாங்க. அப்போ அவங்க கிட்ட ரெண்டு பேங்கிள் கிடைச்சா என்ன ஆகும், அதுவுமே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இப்போதைக்கு அவங்களோட 100 டைமென்ஷனில் 100 அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி ஏதோ ஒரு வகையான எனர்ஜி ஃபோர்ஸாக இருக்கலாம். அந்த 100 இப்போதைக்கு இங்கே கிளாண்டஸ்டின் குரூப்பில் இருக்கீங்க எல்லாருமே கனெக்டாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ நம்ம பூமியில் இருக்கனால அவங்களால அந்த 100 ஃபுல் பொட்டன்ஷியலையும் அன்லாக் பண்ண முடியல. அந்த அன்லாக் பண்ணுற விஷயத்தை தான் இப்போதைக்கு இந்த பேங்கிள் பண்ணுது. அதுவும் பர்டிகுலராக நம்ம கமலாகானுக்கு தான் அந்த பேங்கிள் அந்த 100 ஃபுல் பொட்டன்ஷியலையும் அன்லாக் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசனையும் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கிளாண்டஸ்டின் குரூப்பில் இருக்கிறதுல நம்ம கமலரை தவிர மீதி இருக்கீங்க எல்லாருமே ஒரு கம்ப்ளீட் ஜின், அதாவது அவங்க எல்லாருமே 100
டைமென்ஷன்ல தான் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு எர்த்துக்கு பேனிஷ் பண்ணப்பட்டாங்க. அதே இந்த பக்கம் கம்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட அம்மா நஜ்மா தான், பட் இருந்தாலும் அவங்களோட அப்பா ப்ராபபிளி ஒரு ஹியூமனாக தான் இருக்கணும். அப்போ கம்ரானோட பாடியில் பாதி ஜின்னோட ஜீனும் இந்த பக்கம் பாதி ஹியூமனோட ஜீனும் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் கமலாகானுக்கும். ஸோ கமலாகானோட கிரேட் கிராண்ட் மதர் ஆயிஷா அவங்க கிட்ட தான் ஜின் ஜீன் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டிக்கு கொஞ்சமான அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்திருக்கும். அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் அப்படியே கமலாகானோட அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இப்போ கமலாகான் அம்மா கிட்ட இருந்து கமலாகானுக்கும் லைட்டாக அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். கமலாகான் முக்காவாசி ஹியூமன் தான், பட் அவங்க உடம்புக்குள்ளையும் லைட்டாக அந்த ஜின்னோட இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஜின்னா இருக்க காரணத்தினால நஜ்மாவாலையும் மீதி கிளாண்டஸ்டின் மெம்பர்ஸாலையும் அந்த பேங்கிள்ஸை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கமலாகான் கிட்ட அந்த ஜின்னோட இன்ஹெரிட்டன்ஸ் கொஞ்சம் மட்டும் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவங்களால மட்டும் அந்த பேங்கிள்ஸை யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த 100 டைமென்ஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் அந்த பேங்கில் கமலாகான் யூஸ் பண்ணுறதுனால ஏன் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டை உருவாக்கக்கூடிய பவர் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஷாட்டில் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த டெம்பிளோட கீழ் ஃப்ளோரில் என்ன டிசைன் போட்டிருக்குன்னு தெரியுதா? ஸோ 10 ரிங்ஸோட சிம்பிளை போட்டிருக்கு. ஸோ நம்ம மாண்டரின் வென்வோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக உயிரோட தான் இருக்கார். ஸோ அவருக்கும் இந்த டெம்பிளுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. அண்ட் யாருக்கு தெரியும், அவரே கூட இந்த டெம்பிளை கட்டவும் செஞ்சிருக்கலாம். அண்ட் அவர்கிட்டையுமே 10 ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்ஷியன் டெக்னாலஜி வெப்பன் இருக்குது. அதனால் அந்த 10 ரிங்ஸும் ஒருவேளை இந்த பேங்கிள்ஸும் கனெக்டடாக இருக்குமோ? பட் அப்படி கனெக்டடாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பேங்கிள்ஸையும் நம்ம வென்வோ எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இது இங்கேயே விட்டுட்டு போயிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கோயிலை ப்ராபப்ளி நம்ம 10 ரிங்ஸ் கட்டியிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்கிற காரணத்தினால கூட மேபி ஜஸ்ட் சிம்பிளை மட்டும் அங்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் மொத்தத்தில் இப்போதைக்கு இந்த எபிசோட்லாம் பயங்கரமாக குழப்பி வச்சிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அடுத்தடுத்த எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆஷா பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில் போட்டுக்கிறாங்க. அண்ட் அந்த பேங்கில் ஆக்டிவேட் ஆயிருது. அவங்களோட கண்ணிலுமே பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது உங்களால் கிளியராகவே பார்க்க முடியும். ஸோ ஆயிஷாவுக்கு அந்த பேங்கில் ஒர்க் ஆகுதுங்கிறத லைட்டாக அந்த இடத்துல டீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால் கூட இப்போதைக்கு ஆயிஷாவோட ஜீன் இந்த பக்கம் நம்ம கமலாகானுக்கு இருக்கனால அவங்களால மட்டும் அந்த பேங்கிள்ஸை யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். பட் பாப்போம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அண்ட் அதுக்குள்ள அங்கே பிரிட்டிஷ் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால ஆயிஷா ஒரு பக்கமும் இந்த பக்கம் நஜ்மா மீதி இருக்க கிளாண்டஸ்டின் மெம்பர்ஸில் ஒரு பக்கமும் போயிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிஷாவை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எப்படி தேடியுமே ஆயிஷாவை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஆயிஷா கிட்ட இருந்த பேங்கிள் எப்படியே நம்ம கமலாகான் கிட்ட வந்துருச்சு. கமலாகான் அந்த பேங்கிள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பவரை சென்ஸ் பண்ணி இந்த பக்கம் கிளாண்டஸ்டின் மெம்பர்ஸில் இப்போதைக்கு கமலாகானை தேடி வந்துட்டாங்க. பட் இடையில நம்ம ஆயிஷாவுக்கு என்னாச்சு, அவங்க ஏன் திருப்பி அந்த குரூப்பில் போய் சேரல, அது எல்லாத்தையுமே பற்றி கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளாண்டஸ்டின் அவங்களோட அந்த ஜீன் குரூப்பை பற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எம்சியூக்குள்ள சில மித்தாலஜிலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறதா தான் இந்த எபிசோட்லேயே காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம மித்தாலஜியில் இருக்க சில நோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ரூனோ ஆக்சுவலாக எடுத்து படிச்சுட்டு இருக்கப்ப நம்ம கமலாகானோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த மித்தாலஜி படியுமே இப்போதைக்கு அந்த ஜீன் குரூப் அதாவது கிளாண்டஸ்டின் குரூப்பில் இருக்கீங்க எல்லாருமே அவங்களோட ஹோம் டைமென்ஷனுக்கே போக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான கீயை தான் இப்போதைக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த கீ தான் இப்போதைக்கு பேங்கிள்ஸாக இருக்கணும். அண்ட் அந்த பேங்கிள்ஸோட ஹெல்ப்பை வச்சு கூட அவங்களோட டைமென்ஷனுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் 2 டைமென்ஷன் அதாவது நம்ம எர்த்துக்கும் அந்த 100 டைமென்ஷனுக்கு இருக்க பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரூனோவும் அவரோட நோட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப அட்லீஸ்ட் கமலாகானுக்கு ஒரு சூரியனோட எனர்ஜி மொத்தமும் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூனோ சொல்லியிருப்பாரு. அண்ட் கொஞ்சம் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணாவே நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், அது சூரியனோட எனர்ஜியை மொத்தமாக ஹேண்டில் பண்ணுறப்ப கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும், இந்த விஷயம் ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ப்ரூனோ சொல்லியிருப்பாரு. அது மெயினாக நம்ம எர்த்துக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய எனர்ஜி அவங்க பூமியிலிருந்து யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பூமிக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போதைக்கு ப்ரூனோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ணணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நஜ்மா கிட்ட சொல்லிடுறாங்க. பட் அவங்களுமே மற்ற கிளாண்டஸ்டின் மெம்பர்ஸ் இப்போதைக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்ரெடி நம்ம நஜ்மாவுக்கு இந்த விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக பூமிக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் வருங்கிறது தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் பூமி அழிஞ்சாலுமே பரவாயில்ல, நாங்கள் எங்கள் ஹோம் டைமென்ஷனுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நினைக்கிறாங்க. நம்ம கமலாகானையுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட எப்படியோ அவங்களோட பவரை தடுத்தடு மாதிரி யூஸ் பண்ணி கமலாகான் ஏதோ சமாளிக்கிறாங்க. பட் ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே சுற்று போட நஜ்மா கேரக்டர் இந்த பக்கம் கமலாகானுக்கு பக்கத்தில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்கில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிறது. அண்ட் ஆக்டிவேட் ஆன பேங்கில் இந்த பக்கம் நஜ்மா தொட்ட உடனே அவங்களோட கண்ணிலுமே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது உங்களால் கிளியராகவே பார்க்க முடியும். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ட்ரெயின் ரன் ஆகிட்டு வர மாதிரியான ஒரு விஷன் வரும். அண்ட் அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கராச்சி அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும். ஸோ போன எபிசோட்லேயே கமலாகானோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயத்துக்கும் இந்த பக்கம் ஆயிஷாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ உண்மையிலுமே ஆயிஷாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்துச்சு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ள டிஓடிசி உள்ளே போகுது. இந்த பக்கம் அங்கே இருக்க கிளாண்டஸ்டின் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பார்த்தா அதே இடத்துல தான் கமலாகானே இருந்திருப்பாங்க. பட் அவங்க மட்டும் இந்த பக்கம் டிஓடிசிட்ட மாட்டாமல் தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ரைட்டிங்கை லேசி
ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்கிறது நல்லா பச்சையாகவே தெரியுது. பட் எனிவேஸ் இப்போதைக்கு கமலாகாந்த் தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு சின்ன வீடியோ கால் வருது. அண்ட் வீடியோ கால் அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா உடனே நீயும் உங்கள் அம்மாவும் கராச்சிக்கு கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் கமலாகாந்துக்கு எதுவுமே புரியாமல் கேட்குறப்ப தான் நீ விஷயம்லாம் பார்த்த அந்த ட்ரெயினை நானும் ஆக்சுவலாக பார்த்தேன், ஆனால் நீயும் உங்கள் அம்மாவும் உடனே இங்கே கராச்சிக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ கமலாகாந்துக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பக்கம் அவங்களோட கிராண்ட் மதருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஆயிஷாவோட பொண்ணு தானே, அவங்களோட பாதி இன்ஹெரிட்டன்ஸ் இந்த பக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பாசிபிளி கமலாகாந்தோட அம்மாவுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? அவங்களுமே அந்த ஜின்னோட இன்ஹெரிட்டன்ஸோ கொஞ்சமாக அதை வச்சிருப்பாங்கல்ல, அதனால ப்ராபபிளி அவங்களுக்குமே கூட அந்த விஷயம் வந்திருக்கலாம். அண்ட் அதனால தான் இப்போதைக்கு கமலாகாந்த் அவங்க அம்மா ரெண்டு பேர்த்தையுமே இப்போதைக்கு கராச்சிக்கு வர சொல்லி அவங்களோட கிராண்ட் மதர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆயிஷாவை பற்றி, அந்த பேங்கிள்ஸை பற்றி, இதை எல்லாத்தையும் பற்றியுமே அவங்க பாட்டிக்கு, ஐ மீன் அவங்க கிராண்ட் மதருக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உடனே ரெண்டு பேர்த்தையும் கராச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக இந்த டவுட்ஸுக்கான ஆன்சர்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி நிறைய ஹிடன் டீடைல்ஸ் கண்டிப்பாக இந்த எபிசோடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கமலாகாந்தோட அண்ணா அமீரோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு இறை மன்னிப்பையா அந்த சாங்கோட ஹிந்தி வெர்ஷன் ஆக்சுவலாக तुम्हें आमिर खान से निकाह कबूल है? कबूल है. ஸோ இதெல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறம் மார்வல் எடுத்த ஒரு சீரீஸை பார்க்குற மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு ஃபீலே வரல. அதுவும் இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் இது வேற ஏதோ இந்தியாவில் எடுத்த ஒரு நார்மலான சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிங்க மார்க்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கிளாண்டஸ்டின் குரூப்பாக அவங்களோட டைமென்ஷனுக்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு கமலாகாந்த் ப்ரூனோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அண்ட் ப்ரூனோ பார்த்தீங்கன்னா டாக்டர் எரிக் செல்விக். இன்டர் டைமென்ஷனல் ட்ராவலை பற்றி நிறைய நோட்ஸ் எழுதியிருக்கேன், அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி தோர் டார்க் ஹோல் படத்தில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன்ஸை பற்றி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா போர்டில் ஒரு வார்த்தையில் நெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸஸ் ஆர் நெக்ஸஸ் ஆஃப் ஆல் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேட்வே மாதிரி. ஸோ நம்ம ஏர்த்திலிருந்து மற்ற டைமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வழிகள் எல்லாமே அந்த கேட்வேல இருக்கும். அது ஆக்சுவலாக காமிக்கில் அப்படி இருக்கும், எம்சியூவில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அந்த மாதிரியான ஒரு இன்டர் டைமென்ஷனல் ட்ராவலை பற்றி அங்கேயே நம்ம எரிக் செல்விக் லைட்டாக பேசியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அதை சம்மந்தமாக ஒரு சில நோட்ஸ், சில ஆர்டிக்கலை கூட அவர் எழுதியிருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல ப்ரூனோ பேசிட்டு இருக்காரு. அடுத்து கமலாகாந்த் அவங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்ச உடனே ஃபோனோட வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வலோட ஃபோட்டோ தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் எந்த ஆச்சரியமே இல்லை, கேப்டன் மார்வலோட மிகப்பெரிய ஃபேன்னா ஃபோன் வால்பேப்பரில் அவங்களோட ஃபோட்டோ இருக்கிறது எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. அண்ட் இதை தாண்டியுமே சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ் கண்டிப்பாக நிறையவே இருக்கும். ஸோ அதில் இப்போ ரெண்டு மூணு நான் மேலோட்டமாக பார்த்தது பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை தாண்டி ஆல்ரெடி வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படிங்கிற ரீசனால மீதி இருக்க ஹிடன் டீடைல்ஸை பற்றி நம்ம தனியாக வேற ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த எபிசோட் த்ரீயை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டுத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ரித் கிரியேஷன் சேனல். டாடா.